சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். வினோஜ் பி செல்வம், பாஜக மாநில செயலாளர். இருபெரும் தலைவர்கள், இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவருடைய நல்லாசியுடனும், நம்முடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய உத்தரவுக்கு இணங்க, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்பணிகளாக இருக்கின்ற மகளிரணி, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, அதேபோன்று மாணவரணி சார்பில் ஒரு எழுச்சியான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், குறிப்பாக இந்த ஆளும் இந்த விடியாத அரசு பொறுப்பேற்ற 33 மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் ஏறக்குறைய 3 வருஷம் தொடப்போகுது. இந்த 3 வருஷத்தில் ஒரே ஒரு சாதனை, இது ஆளும் இந்த விடியா பொம்மை அரசு அது சாதித்து என்று சொன்னால், ஒரு இந்தியாவிலேயே ஒரு தலைநகரம் என்று சொன்னால் தமிழ்நாடு போதை தவழுகின்ற ஒரு மாநிலம் முதலில், அதே போன்று இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிலே முதன்மையான வகிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, அதே போல் இந்தியாவிலேயே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஊழலை திளைத்தெடுத்து முதன்மையாக இருப்பது ஒரு மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு. இப்படி எல்லாவற்றிலுமே இன்றைக்கு வந்து ஒரு மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து ஒரு முதன்மையாக இருக்க வேண்டும் எண்ணமில்லை, அதுலேயும் வந்து தோல்வி, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே தோல்வி, குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து அராஜகங்கள் அட்டுழியங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமாக இருந்துவிட்ட நிலையில் இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு எந்த வித ஒரு நடவடிக்கையும் இந்த ஆளும் இந்த பொம்மை அரசு ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதால் இன்றைக்கு வேதனைக்கும் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு சொல்லாத துயரத்துக்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு போதை, அதுவும் வந்து குறிப்பாக கஞ்சா ஒரு பக்கம் அபின் ஒரு பக்கம், ஒரு பக்கம் ப்ரௌன் சுகர் ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த பீட்டாமெத்தமின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள், அது வேதியியல் பொருளும் அது வந்து ஒரு போதைப் பொருள், அந்த போதைப் பொருளை ஒரு தடவை வந்து அதை வந்து ஒரு டேஸ்ட்டு கூட பண்ணால் கூட போதும் அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து குறுகிய காலத்தில் இறக்கின்ற ஒரு நிலை வரும், குறுகிய காலம் மட்டும் இல்லாமல் வந்து மூளையை வந்து செயலிழந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு பார்த்தினா ஒரு கடுமையான ஒரு ட்ரக்கு. இந்த திமுக என்று இன்றைக்கு வந்து எல்லோருமே இன்றைக்கு பேரிடுகின்ற ஒன்று தான், இன்றைக்கி நாட்டு நடப்பில் இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்லாம் திமுக இல்லைங்க, அது அண்ணா ஆரம்பித்த காலத்தோடு போயிடுச்சு, இப்போ வந்து அதுக்கு திமுகன்றாலே வந்து ட்ரக் மாஃபியா கழகம், அதாவது ட்ரக் டி ஃபார் ட்ரக், எம் ஃபார் மாஃபியா, கே ஃபார் கழகம், ட்ரக் மாஃபியா கழகம் அப்படி என்று இன்றைக்கு ஆகிவிட்டு இன்றைக்கு எங்கும் எதிலும் வந்து ஒரு தமிழ் என்பது போய் இப்போ எங்கும் எப்போதும் எங்கேயும் எங்கும் எப்போதும் எங்கேயும் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு போதைப் பொருள்னால் இன்றைக்கி வந்து நான் சொன்ன இத்தனை பொருள் இந்த பீட்டாமெத்தமின்லாம் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு நிலையில் இதை கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தை நெறிமுறைப்படுத்தி அதன் மூலம் வந்து ஒரு மாணவ மாணவர்கள் இளைஞர்கள் அதுவும் வந்து சமுதாயத்தில் பொதுமக்கள் யாரும் சீரழியாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஆளும் தரப்பே இன்றைக்கு வந்து அதற்கு வந்து ஊக்கப்படுத்துவது என்றுதான் இன்றைக்கு வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு வேதனைக்குற ஒரு நாம் எல்லாம் துயரப்படக்கூடிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கும். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு வந்து பீட்டாமெத்தை மீன் வந்து அதை கடத்தி அது வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க, ஆனால் இன்னும் வந்து போலீஸ் பிடிக்கல. இதே வந்து ஒரு கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சவனை நாங்கள் போய் போலீஸில் ஹேண்டில் பண்ணுறோம், பிடிச்ச எங்கள் மேலே 24 மணி நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து போலீஸ் பிடிக்குது. ஆனால் இது நாள் வரையில் இன்றைக்கி போலீஸ் தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை இன்றைக்கி இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கு, ஆனால் தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை அவனை தேடி கண்டுபிடித்து வந்து எந்த நடவடிக்கையில், ஏன்னா அவன் டிஎம்கேவன், அவன் வந்து அயலக பிரிவு வந்து திமுகவில் ஆரம்பிக்கப்பட்டதில் அதில் வந்து ஒரு மாநில அளவு இருக்கின்ற நிர்வாகி. எனவே இப்படி நிர்வாகின்னும் போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் இப்போ புலனாய்வுத்துறை, அதாவது வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு சொல்லுவாங்க, அதாவது மத்திய புலனாய்வுத்துறை, அவர் வீட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து யார் யாரெல்லாம் வந்தாங்க, எத்தனை பேர் அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, எல்லா விவரமும் வந்து வெளியில் வரும். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை நான் கேட்டுக்கிறது தான், மாநில அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை, மாநில அரசு இவர்களெல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி தான்.
ஏன்னா பல பேர் வந்து பணம் பெற்றிருப்பதாக இன்றைக்கி வந்து தகவல் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பணம் பெற்றிருக்காங்க, அமைச்சர்கள் பணம் பெற்றிருக்காங்க, பல முதலீடுகள் வந்து திரைப்படத்துறையிலேயே வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகையில் வந்த செய்தி தான் இன்றைக்கி நான் இன்றைக்கி சொல்ல முடியுது. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஆளும் எந்த விடியாத அரசை பொறுத்தவரை அவர்கள் மீது சாதிக்குமையும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் இந்த மாஃபியா கேங் மேலே கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை. மத்திய அரசு அது ஒரு சமுதாய நோக்கோடு ஒரு சமுதாயத்தை காக்க வேண்டும், தமிழ்நாட்டை வந்து போதைப்பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் வந்து உடனடியாக கண்டுபிடித்து அவர்களெல்லாம் யாரெல்லாம் தொடர்பு இருந்ததோ அவர்களெல்லாம் சட்டத்தை முன்னிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம்தான் ஒரு போதை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். இதுபோல் ஜாஃபர் சாதிக் மாதிரி இன்னும் எத்தனை பேர் இன்றைக்கி திமுகவில் இருக்கிறாங்க? இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஜாஃபர் சாதிக் மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி திமுகவில் இன்றைக்கி எல்லா விதமான சட்டவிரோத செயல்கள் செய்கிற நிலையில் அதையெல்லாம் வந்து இந்த அரசை பொறுத்தவரை கண்டுகொள்வதாக இல்லை. எனவே தான் இன்றைக்கு வந்து ஜனநாயக ரீதியில் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் முன்பாக நடத்த வேண்டும் என்று அந்த நிலப்படையுடைய உத்தரவின்படி இன்றைக்கி நடைபெற்று எழுச்சியோ நடைபெற்று கொண்டதாக தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைங்க, இப்போ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இரும்புக்காரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது தவறு செய்தால் சட்டத்துக்கு நிறுத்தணும். ஆனால் இந்த ஒரு மூணு வருஷத்தில் அது மாதிரியான ஏதாவது சட்டத்துக்கு நிறுத்தி இன்றைக்கி காவல்துறையில் ஒரு உண்மையிலேயே பார்த்தா காவல்துறையில் பல நல்லவர்கள் இருக்காங்க, ஆனால் காவல்துறையிலே பார்த்தீங்கன்னா சில பேர் மோசமாக இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சீஸ் பண்ணுற பொருளே அது ஆக்சுவலாக வந்து காவல்துறையிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காவல்துறையை கொண்டு போய் விற்று போகுது அப்படின்னு ஊடகங்கள்லாம் வந்ததே இல்லையா? அது அந்த மாதிரி நிலமெல்லாம் எங்கள் ஆட்சியில் கிடையாது. சட்டத்து யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தை நிறுத்துவோம். ஒரு 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 5% இருந்ததுக்கும் ஒரு 95% ஒரு 100% இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 5% இருந்தது கூட வந்து ஒரு ஆரம்ப கட்ட முதலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக தமிழ்நாடு பொறுத்தவரையில் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அதே போல் புரட்சி தலைவர் ஆட்சியிலையும் சரி, அதே போல் வந்து அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து முழுமையான அளவுக்கு அதை கட்டுப்படுத்தி எந்தவித அளவுக்கு வந்து மாணவ மாணவர்கள் கிடாத அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டி அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து போதை வந்து இல்லாத போதை வசதிகள் கிடைக்காத அளவிற்கு விழிப்போடு இருந்த அரசு அம்மாவுடைய அரசு. ஆனால் திமுகவுக்கு என்னென்னா பொதுவாக சமுதாயத்தை பற்றி கவலை இல்லை. இதே வந்து அன்றைக்கு கள்ளச்சாராயம் அன்றைக்கு சாராயம் வந்து அன்றைக்கு வந்து கொண்டு வந்தது யாருடைய ஆட்சியில்? குடியே தெரியாத ஒரு மாநிலம் ஒரு தமிழ்நாடு. அந்த குடியே தெரியாத ஒரு மாநிலத்தில் முதன் முதலாக வந்து குடியை அறிமுகப்படுத்தியது திமுக தான். ஒரு குடியை அறிமுகப்படுத்தியது திமுக. அப்படி குடியை அறிமுகப்படுத்தியதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய வழியில் இன்றைக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக போய் இன்றைக்கி போதை இன்றைக்கு போதை வசதிகள் இன்றைக்கு வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் கேட்குறேன் திரு ஆர் எஸ் பாரதி, இப்படி வெட்ட வெளிச்சமாக 2500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து உங்கள் ஆள் இன்றைக்கி மாட்டியிருக்கிறாங்க, இன்னும் குடிக்கல பிடிச்சிருவாங்க, இன்னும் உங்களில் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி கை விலங்கு போட்டு இன்றைக்கி கூட்டு போகிறாங்கன்றது கண்டிப்பாக வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை. சரி, 180 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ட்ரெயினில் இன்றைக்கி வந்து அந்த போதை வஸ்து பொருளை இன்றைக்கி வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி, அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஆர்எஸ் பாரதி சொல்லப்படுறாரு. இப்படி வந்து ஒரு புற்றீசல் போல் இன்றைக்கி கிளம்பிட்டுருக்கேன் இன்றைக்கி. அப்படியே இருந்தது எங்களுடைய ஆட்சியில், எங்களுடைய ஆட்சியில் 1-2 சமூகம் நடந்தால் கூட அதை இரும்புகரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அதனால் மக்களை பொறுத்தவரை நிம்மதியாக இருந்தாங்க, போதைப் பொருள் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி சர்வசாரமாக கிடைக்குதுன்னா இன்றைக்கி ஆளும் விடியாத அரசு, அதுவும் ஆளும் விடிய அரசு சார்ந்த திமுக சார்ந்தவர்களே இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வியாபாரம் செய்கிறதுனால இன்றைக்கி இந்த அரசு கண்டுகொள்ள. இது வந்து ஒரு ஒரு அரஸ் பார்த்தவுடைய அந்த ஒரு கருத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு முட்டாள்தனமான ஒரு முழு பூசணிக்க சோத்தில் மறைக்கிற வேலை தான் இன்றைக்கி வந்து அவர் செஞ்சுருக்கார். ஒழிய வேறு மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு ஆர்எஸ் பாரதியும் சரி திமுக சரி அவருடைய கருத்தை கேட்டால் எள்ளி நகையாடக்கூடியவங்க தான் அவருடைய கருத்து இருக்குது. அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ சட்டம் வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்லலாம் இருக்குது அந்த மேட்ரு, அது புரியுதுங்களா? அது 1-2 இன்சிடென்ட்டோட சட்டம் நடவடிக்கை எடுத்துருக்குல்ல, கோர்ட்டில் இருக்குல்ல மேட்ரு, கோர்ட் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி வந்து 2500 கோடி, இப்போ 180 கோடி, அதுபோல் வருஷம் இப்போ எங்கே பார்த்தாலும் கெஞ்சா மீன் போதை ப்ரௌன் சுகரு பிட்டா மெத்த மீன் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு எங்கள் ஆட்சியில் இருந்தது. எங்கள் ஆட்சியில் வந்து 1-2% இருந்தால் கூட சரி, அது அபினிஷம் தடுத்தோம், தடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்.
எந்த வித ஒரு இதுவும் வந்து ஒரு புழக்கம் கிடையாது. அவ்வளோதானப்பா இல்லை ஒரு 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 தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. பிரதமர் மோடி வருகை என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த போல இந்த மண் பொறுத்தவரை திராவிட மண், இந்த மண் பொறுத்தவரையில் திராவிட மண். என்ன திராவிட மண் என்னும்போது கண்டிப்பாக வந்து வடக்கு இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் காங்கிரஸுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு கணிசமாக ஓட்டு இருக்கும், ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு ஏற்றுக்கலை. அதே போல் தான் பிஜேபி பொறுத்தவரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% ஒரு 1% ஏறுவாங்க, இல்லை 1% கீழே போவாங்க, புரியுதுங்களா? அதனால் அப்படி தான் வந்து இருக்கும் ஒழியே அதனால் வந்து எந்த வித தாக்கமும் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வருகையோ இல்லை வேறு யாராவது அடிக்கடி வந்தாலும் கூட அதனால் நான் அதில் சொல்ல வர்றது என்னன்னா அது வீணான ஒரு முயற்சி தான். அதனால் ஒரு பலனை வந்து பிஜேபிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. ஓகே, யார் இல்லை நான் பொதுவாக சொன்னேன்ல, பொதுவாக இன்றைக்கி நாங்கள் வந்து யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, அடையாளம் இருக்குது. எங்கள் கட்சி வந்து தனியாக நின்று கூட பெரிய அளவுக்கு ஒரு சாதனை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது வந்து 2016 தனியாக நின்றோம், அதே போல் 2014 தனியாக நின்றோம், ஒரு மகத்தான வெற்றி பெற்றோம். ஆனால் ஒரு கூட்டணின்றது ஒரு கட்சி விரும்பிச்சுன்னா நாங்கள் எப்படி சேர்க்காமல் இருக்க முடியும்? அதைத்தான் நான் சொன்னேன். எங்கள் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யா வாங்க 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 வாங்கன்னு யாரையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு எங்கள் கட்சி கிடையாது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி அது கட்சி டிசைட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் தான் என்னுடைய கருத்து நான் வந்து சொன்ன இல்லையே, அதில் உள்நோக்கம் என்பது கிடையாது. அதனால் இன்றைக்கி அந்த இது திமுக கூட்டணி பொறுத்தவரையில் பார்த்தோன்னா அது எல்லா பத்திரிகையில் வருதான் நான் சொன்னேன். இழுபறியாக இருக்குது, இழுபறியாக இருக்குன்ற அந்த கருத்து சொன்னேன். அது இழுபறின்னு நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு கோபம் வருது? அதான் என் கேள்வி. இழுபறின்னு நான் சொல்லக்கூடாது, அது இழுபறின்னு தான் நான் சொல்ல முடியும். அது இன்னும் முடியலையும்னா சும்மா சில்லற கட்சிகளோடு முடிச்சிட்டாங்க. அதாவது வந்து இது ஒரு முஸ்லீம் லீக்குக்கு, அதே போல் வந்து இது சில கட்சிகள் ஒன்று ஒரு சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. இன்னும் காங்கிரஸ் முடியல, விசிகே முடியல, இன்னும் வந்து சில கட்சிகள்லாம் முடியல என்னும்போது அது அவங்களுடைய பிரச்சனை. அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அடையாளம் என்பது தனித்தன்மையோடு எப்போதுமே வந்து இருக்கின்ற அடையாளம். அந்த வகையில் வந்தால் வரவேற்போம், இல்லையா? வரலைன்னா அதை பற்றி டோன்ட் கேர். நாங்கள் வந்து எல்லா லெவல்லையும் பார்த்தோன்னா மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கி வந்தால் அவங்களுக்கு தான் இப்போ லாபம், அவங்களுக்கு தான் வந்து இடங்கள் கிடைக்கும். திமுக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்க போதில்லை. அதனால் எந்த ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, எது பேசஞ்சராக போகுது, எது கூட்ஸாக போகுது அப்படின்னு கண்டிப்பாக வந்து கூட்டணி கட்சி தெரியும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸில் தான் சேருவோம். அதனால் ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸில் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து அதிருப்தி இருந்தால் இங்கே வந்து சேர்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு விஷயம் செஞ்சீங்க, பிஜேபி நாங்கள் கழட்டி விட்டோம்னா முன்னாடி வந்து எப்படின்னா திமுக ஒரு சர்வாதிகாரமாக இருந்தது, நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி சர்வாதிகாரம் இருந்தது. இப்போ பிஜேபி கழட்டி விட்டோன்னா அவங்க கூட்டணியில் இருக்க மிரட்டுறாங்க, இந்த பார் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எங்களை மரியாதை கொடுக்கல, இந்த பார் நீங்கள் ஒழுங்காக எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டு கொடுக்கல, இந்த ஒழுங்காக எங்களுக்கு உரிய அந்த தொகுதி கொடுக்கலன்னா போவோம், எங்கே போவோம்? அதிமுக போவோம். போவாதா சாமி, உங்கள் காலில் விழுகிறேன், அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கி வந்து கூட்டணியை வந்து இன்றைக்கி இருக்கு கட்டி பிடிச்சி அணைச்சி வச்சுருக்காரு. அது எப்போ உடையன்னு தெரியாது, இன்னும் 10 நாள் இருக்குது, பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ.